வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. குவைத்தில் வசிக்கும் ஜோர்டான் நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஹவள்ளி மாகாணத்தில் உள்ள காவல் நிலையத்தில் தனது கணவர் தெருவில் தன்னை அடித்து காயப்படுத்தியதாக மருத்துவ அறிக்கையுடன் புகார் அளித்துள்ளார். புகாரில் தான் வெளியே சென்றிருந்த பொழுது தனது கணவர் தன்னை தெருவில் துரத்தி சென்றதாகவும் மக்கள் முன்னிலையில் தன்னை அடித்து காயப்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அவரது கணவர் மீது குடும்ப வன்முறை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அவர் தன் மனைவியுடன் தனிப்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நடந்த சம்பவத்தை ஒப்புக்கொண்டார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ருமேத்தியா பகுதியில் உள்ள 4 பாடசாலைகளில் இருந்து கணினி பிரிவில் இருந்து கணினிகள் திருடப்படுவது குறித்து பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். பாதுகாப்பு அதிகாரிகள் கண்காணிப்பு புகைப்பட கருவிகளில் பதிவான காட்சிகளை பார்த்ததில் 30 வயதுடைய இந்த நாட்டைச் சார்ந்த குடிமகன் ஒருவரே இந்த திருட்டுக்கு பின்னால் இருந்ததை கண்டுபிடித்துள்ளனர். குற்றவாளியை கைது செய்து விசாரணை செய்ததில் அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். போதைப்பொருள் வாங்குவதற்காக கணினிகளை திருடியதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து மேலதிக விசாரணைக்காக அவரை காவலில் வைத்துள்ளதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் கிளைகளாக சர்க், ஜிலிப் மற்றும் ஃபாகில் ஆகிய இடங்களில் இயங்கும் கடவுச்சீட்டு மற்றும் விசா வேலை செய்யும் மையங்களின் சேவையை புதிய நிறுவனம் ஏற்றுள்ளதால் சனவரி மாதத்திற்குள் புதிய வளாகத்திற்கு மாற்றப்படும். கடவுச்சீட்டு மற்றும் விசா சேவைகளுக்கு கூடுதலாக இந்திய தூதரகத்தில் தற்போது செய்யப்படும் பல்வேறு சான்றளிப்பு சேவைகளும் இந்த மையங்களில் செய்யப்படும் என இந்திய தூதர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள 16 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய அனைவரும் தற்போது COVID-19 பூஸ்டர் தடுப்பூசி பெற தகுதி உடையவர்கள் என சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மிஸ்ரிப் சர்வதேச கண்காட்சி திடலில் உள்ள தடுப்பூசி மையம் முன்பதிவு இல்லாமல் பூஸ்டர் தடுப்பூசிகளை வழங்குகின்றது என அமைச்சக செய்தி தொடர்பாளர் மருத்துவர் அப்துல்லா அல்சனத் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் மாறுபாட்டின் பரவலை தடுக்கும் முயற்சியில் வெளிச்செல்லும் பயணத்திற்கான முன் நிபந்தனையுடன் உள்வரும் பயணிகளுக்கும் COVID-19 பூஸ்டர் தடுப்பூசி கட்டாயமாக இருக்கும் என்பதை அமைச்சகம் இந்த வார தொடக்கத்தில் கூறியுள்ளதை அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். குவைத்தில் பல் மருத்துவராக கடந்த 3 வருடங்களாக பணியாற்றி வந்த வெளிநாட்டோர் ஒருவரை குற்றப் புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். தொழில்நுட்ப வல்லுநராக இருக்கும் வெளிநாட்டோர் ஒருவர் மருத்துவமனை ஒன்றில் பணிபுரியும் செவிலியருடன் இணைந்து பல் மருத்துவமனை நடத்தி வருவதாக உள்துறை அமைச்சகத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த மருத்துவமனைக்கு தினமும் ஏராளமான நோயாளிகள் வந்து செல்கின்றனர். விசாரணையில் புலம்பெயர்ந்தவர் தொழில்நுட்ப வல்லுநரோ பல் மருத்துவரோ அல்ல என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் அவருக்கு சொந்தமான மருத்துவமனையை சோதனை செய்ததில் பல் மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணையில் அவர் போலி மருத்துவர் என்பதும் பல் மருத்துவரின் சம்பளம் பெற்றதை ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 17 தினார் 600 ஃபில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 16 தினார் 950 ஃபில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 247 ரூபாய் 3 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 655 ரூபாய் 74 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.